தொழிலாளர் துறை உள்பட குணசேலம் உள்பட அனைவரும் வந்து பார்த்தாங்க. என்ன என்று சொன்னால், தமிழ்நாட்டை ஆளுந்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசை வழிநடத்தி செல்கின்ற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய உத்தரவின் பிரகாரம் இன்றைய தினம் 10 கிராமத்தில் ஏறக்குறைய சுமார் 3300 ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்தப்படுகின்றன. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த 3300 ஏக்கரும் விவசாய நிலங்களே. விவசாயத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அத்தனை மக்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்துகின்ற வகையில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கொண்டு செல்கின்ற வகையில் இன்றைய தினம் நடைபெறுகின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டம், ஏன்னா அந்த விவசாய நலம் கையகப்படுத்திட்டாங்கல்ல, வாழ்வாதாரம் முற்றிலுமாக போகிறது, அந்த குடும்பம் அழிந்து விடுவதை தவிர வேற வழியே கிடையாது, குடும்பத்தை காலி செய்து விட்டு வேற ஊருக்கு தான் போக வேண்டும். இன்றைய நிலையில அந்த மாதிரி நிலையில இன்றைய விவசாய சங்க பிரதிநிதிகள் அந்த விவசாய நிலங்களை பறிப்பித்து வெளியே செல்கின்ற நிலையில தங்களுடைய வேதனையை, தங்களுடைய வருத்தத்தை, தங்களுடைய மன குமுறலை வெளிப்படுத்துகின்ற நடைபெறுகின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய கவனத்துக்கு கொண்டு செல்லன்றதுக்காக தான் இந்த ஆர்ப்பாட்டம். ஆனா அவர் எதையும் கண்டுக்கிற மாதிரி இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய ஆட்சியில எதுவுமே கிடையாது. ஏறக்குறைய தேர்தல் வாக்குறுதியில 523 வாக்குறுதிகள் கொடுத்தார், எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டுன்னு சொல்லி மாறுதட்டி கொண்டிருக்கிறார். எந்த வாக்குறுதி நிறைவேற்றல, அதுல குறிப்பா அந்த கிராம பகுதியில் நேற்றைய தினம் நாங்க பூத் கமிட்டி போறது போனோம். 5 கிராமத்தில் அருமை பச்சைப்பன் ஒன்றிய செயலாளர் ஏற்பா படித்தார். போனா இந்த மலையிலீர் உதவி உரிமை தொகை கொடுத்துருந்தாங்க. எந்த கிராமத்தில் போனாலும் எங்களுக்கு 50 பேருக்கு நின்று போச்சு, 100 பேருக்கு நின்று போச்சு, 200 பேருக்கு நின்று போச்சு, பாதி தான் கொடுத்துருவாங்க. ஒரு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற ஐயப்பா தம்பி, நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற ஒரு முதலமைச்சர் ஒரு மக்களுடைய வாழ்வாதாரத்திலே கை வைக்கிறார் என்று சொன்னால் அவர் அந்த ஆள தகுதியற்றவர் என்பதை நாம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நாம் வலியுறுத்துகிறோம். என்னன்னு கேட்டீங்க, எந்த திட்டங்கள் போட்டாலும் சரி, எதையுமே சரி வர போடுவது மிகை அம்மாவுடைய அரசு திட்டங்களை போட்டு, மாண்புமிகை அம்மாவை தொடர்ந்து எடப்பாடி அவர்கள் அரசு திட்டங்களை போட்டு, ஏதாவது ஒரு குறை ஏற்றத்தோ உயர்வு தாழ்வுகளோ ஜாதி மத வேறுபாடு கிடையாது. பொங்கலுக்கு 2500 புத்தார் எடப்பாடியார் சொன்னா எல்லா காடும் கொடுத்தார். அப்ப 2 கோடி 10 லட்சம் குடும்பத்துக்கு சமமாக கொடுத்தார். அதே மாதிரி கொரோனா நேரத்தில் 1000 ரூபாய் கொடுத்தாருன்னா எல்லாருக்கும் 1000 ரூபாய். நீ வாத்தியாராயிரு, இல்ல அரசு ஊழியராயிரு, இல்ல பல்வேறு இல்ல நீ பக்தி படுத்துறாயிரு, இல்ல கார் வச்சிரு, இல்ல பங்களா கட்டு, அந்த வேறுபாடுகளை கடந்து எல்லாரும் கொடுத்தார். நீங்க தாய்மாரெல்லாம் வந்திருக்கிறீங்க, வந்தவங்களுக்கு சந்தோஷம், வராதவங்களுக்கு வருத்தம். இன்றைய தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் எதையுமே சீர்த்தல், குறிப்பா நீங்க பெண்கள்லாம் வந்துக்கிறீங்கம்மா, கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வர வேண்டிய தொகை மிகு அம்மாவுடைய அரசு 18000 மூன்று தொகையில கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வழங்கியது. இன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி செய்கின்ற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் 2.5 வருஷமாவது இதுவரைக்கும் 1 ரூபாய் கொடுக்கவில்லை கர்ப்பிணி தாய்மார்களுக்கு, கருணை தொகை கொடுக்கவில்லை. ஏறக்குறைய 5,329 பேர், 5,329 பேர் கொடுக்கல 2 வருஷத்துக்கு இதுவரைக்கும் யாருக்கும். தமிழ்நாட்டு பெண்கள் தெரிஞ்சுக்கிறோம், ஏன்னா இன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் தான். இன்றைய அவல நிலையில இன்றைய அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது, கருணை தொகை கொடுக்கவில்லை. அதே மாதிரி மாண்புமிகு அம்மாவுடைய அரசுல நம்ம 35 லட்சம் பேருக்கு நம்ம ஓஏபி கொடுத்தோம், ஓஏபி ஓய்வூதியம் கொடுத்தோம். ஆனா இன்றைய அரசு சந்தடி சாக்கு இல்லாம 10 லட்சம் பேருக்கு ஓஏபி கட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன் இதெல்லாம் குறிப்பிட்டு சொல்கிறேன், இன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அவலை நிலை. கரண்ட் பில்லு 52% குழாவரி ஏத்திட்டேன், சொத்து வரி ஏத்திட்டேன், குடிநீர் வரி ஏத்திட்டேன், பஸ் கட்டணம் ஏத்திட்டேன், எல்லாம் ஏத்திட்டீங்க. மக்கள் பால் விலை ஏத்தியாச்சு, மக்கள் தலையில சுமையை வைக்கின்ற அரசாங்கம் இன்னைக்கு விவசாய நிலங்கள் பறி போனா குடும்பத்தை காலி பண்ணிட்டு குழந்தை குட்டி பேர பேச்சத்துக்கு வேற ஊருக்கு தான் போனோம். அப்படிப்பட்ட நிலையில இன்றைய அரசாங்கம் நம்மளுடைய வயிற்றிலே அடிக்கிறது, நம்மளுடைய வயிற்றுச்சலை கொட்டுகின்ற வகையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு வீடு குடும்பத்தை
காலி பண்ணி போறத விட வேற வழி கிடையாது. எல்லாரையும் பேர் விவசாய பெருங்குடி மக்கள் வந்துக்கிறீங்க, தாய்மாரெல்லாம் வந்துக்கிறீங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நம்மளுக்கு என்ன சொல்றாருன்னா, நாங்க உங்க நிலத்தை பிடுங்கிக்கிறோம், நீங்க குழந்தை குட்டியோட தலைமையில மூட்டை கட்டிக்கின்னு வெளியூர் போங்கன்னு சொல்றாரு. அதான் இன்னைக்கு அரசாங்கத்தினுடைய முடிவு. இதற்கு தீர்வு காண என்ற வகையில் தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுது. இப்ப நிலத்தை எடுத்துட்டா நிலத்தை நம்பி தான் வாழ்ந்து நிற்போம், வேற வழி கிடையாது. இன்றைக்கு மாண்புமிகு அம்மாவுடைய அரசு இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணும். இன்னைக்கு 3300 ஏக்கர் நிலம் எடுத்தா இதெல்லாம் நிக்கிறீங்க, என்ன பண்ண முடியும்? ஊட்டை விட்டுட்டு, வாசலை விட்டுட்டு, கயனியை விட்டுட்டு, குடும்பத்தோட தலை சுமையத்துக்கு வேற ஊரு தான் போனோம். அப்படிப்பட்ட அவலை நிலைக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நம்மளை தள்ளியிருக்கிறார். அந்த நிலையிலே முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையில இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய கண்டன குரல் அந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியணும். அவர் வந்து இந்த திட்டத்தை நிறுத்தி வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகின்ற இந்த விவசாய நிலங்களை கையகப்படுத்துவதை தடுத்து நிறுத்த வேண்டும். ஏன்னா எல்லா திட்டம் ஃபெயிலியர். மூளைக்கு மூளைக்கு கஞ்சா வித்துங்கிறான், மூலிகை மூலிகை 24 மாதம் ஒயின் ஷாப் வச்சிருக்கிறான். தமிழ்நாட்டு இப்ப எல்லாரும் வந்திருக்கீங்க, கொடுக்கறது நாங்க கொடுத்தோம் இல்ல. அம்மாவுடைய அரசாங்கம் கொடுத்தது எல்லாருக்கும் பேதம் இல்லாம, உயர்வு தாழ்வு பணக்கார ஏழை இல்லாம கொடுத்தல. குடியா நீ 1000 ரூபாய் கொடுக்கற ஒரு கிராமத்துல எத்தனை 100 பேர் கொடுக்கற, 100 பேர் இல்லைன்னு சொல்றீங்கள, கொடு பகிர்ந்து கொடு. போன வருஷம் செப்டம்பர் மாசத்துடைய வசூல், செப்டம்பர் மாசத்தினுடைய வசூல் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். செப்டம்பர் மாசம் ஜிஎஸ்டி வசூல் 10,423 கோடி வருது இல்ல. ஒயின்ஷா பெருமானம் 1,50,000 கோடி உன் அமைச்சர் சொல்றாரு இல்ல. ஏன் குடு, தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை குடும்பத்துக்கும் 1,000 ரூபாய் கொடுத்து 500 ரூபா குடியா பகிர்ந்து கொடு. நாங்க கொடுத்தும் இல்ல. அதிமுக அரசாங்கம் அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடி ஆட்சி கொடுத்தும் இல்ல. ஏன் நீங்க கொடுக்க மறுக்கிறீங்க? இன்னைக்கு இருக்கிற வைத்தறிச்சல் நிலத்தை நம்பிதான் வாழ்வாதாரம், அதை விட்டா வேற வழியே கிடையாது. எல்லாம் நடுத்தரளிக்க வேண்டும். இந்த நிலையை போக்குன்ற வகையில இன்றைய கண்டன குரல் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு கேட்கணும். இந்த திட்டம் ரத்து செய்யப்பட வேண்டும். இந்த நிலம் கையகப்படுத்துவதை அறவே நிறுத்த வேண்டும். இதெல்லாம் ஆதரவு தெரிவிக்கின்ற வகையில இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து வெயிலையும் பொருட்படுத்தாமல் வந்திருக்கின்ற அனைத்து கழக நிர்வாகிகள், பின்னாடி நிற்கிற அருமை நண்பர் மணி உள்ளிட்ட அத்தனை பேர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, வணக்கம்.